தமிழகத்தில் பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயது வரையிலான சிறார்களுக்கு தடுப்பூசி போடும் பணியை முதல்வர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார் சென்னை சைதாப்பேட்டையில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியை முதல்வர் மு க ஸ்டாலின் துவங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் முப்பத்தி மூன்று லட்சம் சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பேசியபோது தமிழகத்தில் பொருளாதாரம் மீண்டு வந்து கொண்டிருக்கும் நிலையில் ஒமைக்ரான் என்ற புதிய வகை கொரோனா மிரட்ட தொடங்கி இருக்கிறது ஒமைகிரான் பரவல் வேகம் அதிகரிக்கிறது ஒமைகிரானை தடுப்பதற்கான கேடயம் முகக்கவசம்தான் காக்கும் கொரோனா தடுப்பூசியை அனைவரும் போட்டுக்கொள்ள வேண்டும் நிச்சயம் இரண்டு டோஸ் கொரோனா தடுப்பூசி போடும்படி உங்கள் வீட்டு பிள்ளையாக கெஞ்சி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தடுப்பூசி போடுவதை இயக்கமாகவே அரசு மாற்றி உள்ளது தடுப்பூசி போடுபவர்களின் இறப்பு விகிதம் மிக குறைவு தடுப்பூசியை போட்டுக்கொண்டு புதிய வைரஸ் தாக்குதலில் இருந்து விடுபடுவோம் கொரோனாவை கட்டுப்படுத்த தமிழக மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் மக்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் வரும் காலத்தில் கொரோனாவிலிருந்து விடுபட்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயரை பெற வேண்டும் இதற்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அரசு விதித்திருக்கும் புதிய கட்டுப்பாடுகளை முழுமையாக கடைபிடியுங்கள் என்று இவ்வாறு அவர் பேசினார்